இன்றைய தினம் கர்நாடக மாநில தேர்தல் முடிவுகளானது வெளியாக இருக்கிறது. அதற்காக நாடு முழுவதும் எதிர்பார்ப்புகள் அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் காலை 8 மணி முதலே வாக்கு எண்ணிக்கையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னிலை நிலவரங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த ஒரு சமயத்தில் நமது செய்தி அரங்கத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் கௌதமி இணைகிறார். அவரிடம் சில விஷயங்களை நாம் கேட்டு பெறலாம். கௌதமி, நீங்க இப்ப வந்து இதை பத்தி சொல்லுங்க. நட்சத்திர வேட்பாளர்கள் அவங்க வந்து எந்த அளவுக்கு வாக்கு சேகரிச்சிருக்காங்க, அவங்களுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? கண்டிப்பாக அம்ருத், இதற்கு முன்பாக பல்வேறு தேர்தல்களில் எப்படி நியூஸ் தமிழ் துல்லியமான ஒரு முடிவை வழங்கிட்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த கர்நாடக தேர்தல் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு நேரத்திலையும் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது, யாரெல்லாம் முன்னிலையில் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சிகளும் எந்தெந்த தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க அப்படின்றதையும் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் முக்கியமாக இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கான முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதர் ஸ்டேட் எலெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் கர்நாடகா தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர்களில் தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு பரிச்சயமானவர்கள், அது மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் முன்னிலை பெறுவாங்களா பின்னடைவு அடைவாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள், அரசியல் களத்தில் ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேட்பாளர்கள் பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க முன்னிலையில் இருக்காங்களா, பின்னடைவை சந்திச்சிருக்காங்களா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக வந்து பசவராஜ் பொம்மை, பிஜேபியில் வந்து முக்கியமான ஒரு தலைவர். இவர் வந்து ஹாவேரி அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் சிக்கான் தொகுதியில் வந்து போட்டியிடுறாரு. இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்லேருந்து யாசிர் அகமது கான் பதான் அப்படின்றவர் போட்டியிடுறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தான் களத்தில் போட்டி இருக்கிறது. இப்போ வரைக்கும் யார் முன்னிலையில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே பசவராஜ் பொம்மை வந்து தொடர்ந்து முன்னிலையில் இருந்துட்டு வராரு. அடுத்தபடியாக ஸ்டார் கேண்டிடேட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான சித்தராமையா அவர்கள் மைசூரில் இருக்கக்கூடிய வருணா அப்படின்ற தொகுதியில் வந்து இவர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுறாரு. இவருடைய ஸ்டேட்டஸ் இப்போ வரைக்கும் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னிலையில் தான் தொடர்ந்து நீடிச்சிட்டு வராரு. இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் யார் அப்படின்னா, சோமண்ணா அப்படின்றவர் பிஜேபி தரப்பிலிருந்து இவருக்கு எதிராக ஒரு டஃப் காம்படிஷன் தருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ வரைக்கும் சித்தராமையா தான் முன்னிலையில் இருக்கார். அதுதான் இப்போதைய ஸ்டேட்டஸ். இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்களிலும் அங்கே சித்தராமையா தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது. அடுத்ததாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து நட்சத்திர வேட்பாளர் அப்படின்னு பார்த்தோன்னா, டி கே சிவகுமார் அவர்கள் கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடியவர். அவர் தான் கனகபுரா அப்படின்ற தொகுதியில் வந்து அவர் போட்டியிடுறாரு. இங்கேயும் அவருடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு முன்னிலை அப்படின்ற இடத்துல தான் அவர் இருந்துட்டு வராரு. இவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் யார் அப்படின்னா, பிஜேபி தரப்பிலிருந்து ஆர் அசோக் அப்படின்றவர் போட்டியிடுகிறாரு. கனகபுரா தொகுதியில் வந்து இதற்கு முன்பாக நடைபெற்ற, அதாவது 2018 சட்டமன்ற தேர்தலில் ஏறத்தாழ 125,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளர் டி கே சிவகுமார் தொடர்ந்து அங்கே வெற்றி வாய்ப்பு, டி கே சிவகுமார் நின்னா வெற்றி பெற்றுவார் அப்படின்ற ஒரு நிலை தான் அங்கே இருக்கிறது. அதே தான் இந்த தேர்தலையும் எதிரொலிப்பதாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரச்சார நேரங்களில் தான் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு குமாரசாமியினுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கிறது அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. சென்ற தேர்தலில் 2018 யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றப்போ காங்கிரஸோடு இணைந்து ஆட்சி அமைத்து அதற்கு பிறகாக பல்வேறு அரசியல் காட்சிகள் எல்லாம் நிறைவேறினது, அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த வகையில் ஜேடிஎஸ் தலைவர் குமாரசாமியினுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ, தற்போதைய நேரத்தில் அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். இதற்கு முன்பாக முன்னிலை பின்னடைவு அப்படின்னு அவருக்கு ஒரு மாறி முன்னிலை பின்னடைவு, இந்த ஒரு நிலையில் தான் குமாரசாமி தொடர்ந்து இருந்து வருகிறார். இப்போதைய நிலவரப்படி, இந்த நேர நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, அவர் பின்னடைவில் இருக்கார். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக இங்கே பார்க்கப்படுகிறது. ஏன்னா யார் ஆட்சி அமைக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு தலைவர் வந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படின்றது ரொம்பவே பார்க்கப்பட வேண்டியது. இவரை எதிர்த்து களத்தில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியை சேர்ந்த சிபி யோகேஸ்வர் அப்படின்றவர் நிற்கிறாரு. இன்னும் குறிப்பாக 1999 ஐந்து முறை எம்எல்ஏவாக இவர் அங்கே தேர்வாகி இருக்கிறார். அதனாலேயே குமாரசாமிக்கு இது போன்ற ஒரு ஃப்ளக்சுவேட்டான ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டே இருக்கு அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக முக்கியமாக, அந்த தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியிலேருந்து சில தலைவர்கள் காங்கிரஸுக்கு போனாங்க. அதில் குறிப்பிடப்படும்படியான ஒரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ் ஷெட்டர் பிஜேபியிலேருந்து காங்கிரஸுக்கு போனார். இப்போ காங்கிரஸ் தரப்பில் அவர் நிற்கக்கூடிய தொகுதி என்ன அப்படின்னா, ஹோப்லி தர்வாட் அப்படின்ற தொகுதியில் நிற்கிறாரு. இவருடைய ஸ்டேட்டஸ் இப்போ என்ன அப்படின்னா, பின்னடைவாக இருக்கிற, இதுக்கு முன்னாடி முன்னிலை பின்னடைவு அப்படின்னு இவருக்குமே அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நேரம் ஆக ஆக வாக்குகள் என்னப்படதான் ஒரு நிலையான முடிவு என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இப்போ வரைக்கும் எப்படி குமாரசாமி மாறி மாறி
முன்னிலை பின்னடைவு அப்படின்னு வராரோ அதே மாதிரி ஜெகதீஷ் ஷெட்டரனுடைய ஸ்டேட்டஸும் அப்படிதான் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இவரை எதிர்த்து களத்தில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஜேபி தரப்புல இருந்து மகேஷ் தெங்கனக்கை அப்படின்றவர் நிற்கிறாரு. இதற்கு முன்பாக பிஜேபியில் நின்று வெற்றி பெற்ற ஜெகதீஷ் ஷெட்டர் தற்பொழுது காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாரு. அவரை எதிர்த்து பிஜேபியும் கேண்டிடேட்டை நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு தொகுதியாக தான் இப்போ வரைக்கும் பார்க்கப்பட்டு வருகிறது. அடுத்தபடியாக எப்படி தலைவர்கள் வந்து முக்கியமானவங்களாக பார்க்கப்படுறோமோ, இவங்கெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்குறோமோ, அதே மாதிரி அவர்களுடைய வாரிசுகளும் களத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான வாக்களிப்பை மக்கள் அளிச்சிருக்காங்க அப்படின்றதையும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், காங்கிரஸினுடைய நேஷனல் ஹெட் வந்து மல்லிகார்ஜுன கார்கே, அவருடைய பையனாக இருக்கக்கூடிய பிரியங்க் கார்கேவும் இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருக்காரு. சித்தப்பூர் அப்படின்ற தொகுதியில் அவர் நின்றுருக்காரு. இப்போ வரைக்கும் அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் முன்னிலையில் இருக்கார். இவரை எதிர்த்து பிஜேபியிலேருந்து மணிகண்ட ரத்தோர் அப்படின்றவர் போட்டியிடுறாரு. ஏன்னா முக்கியமான வந்து ஒரு இடத்துல கார்கேவினுடைய பையன் போட்டியிடுறாரு, ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரனுடைய வாரிசு அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அங்கே இருக்கிறது. அதே மாதிரி நம்ம முக்கியமான ஒரு தலைவருடைய பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் விஜயேந்திரா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடியூரப்பாவினுடைய மகன். எடியூரப்பா இந்த அரசியலேருந்து நான் விலகிக்கிறேன், இதில் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் இந்த முறை போட்டியிடலைனா கூட அவருடைய வாரிசான விஜயேந்திரா இப்போது நிற்கிறாரு. எந்த தொகுதியில் அப்படின்னு பார்த்தோன்னா ஷிகாரிபுரியா அப்படின்றதுல பிஜேபி தரப்புலேருந்து இருக்கார். இவரை எதிர்த்து மல்தேஷ் அப்படின்றவர் காங்கிரஸ்லேருந்து களம் கண்டு இருக்கிறார். இதே மாதிரி குமாரசாமியினுடைய மகன் நிக்கில்குமார் வந்து தற்பொழுது அவரும் பின்னடைவில் இருக்கார். தொடர்ந்து அவருடைய ஸ்டேட்டஸும் முன்னிலை பின்னடைவு அப்படின்னு மாறி மாறி வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் போனால் ஒரு ஸ்டாண்டர்டாக என்ன மாதிரியான நிலையில் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். சிடி ரவி சிக்மங்களூர், இவரும் முக்கியமான ஒரு கேண்டிடேட்டாக பார்க்கப்படுறாரு. இவர் தொடர்ந்து முன்னிலையில் இருந்துட்டு வராரு. தினேஷ் குண்டுராவ் காந்தி நகரில் இருக்கார், அவரும் தொடர்ந்து முன்னிலையில் இருந்துட்டு வராரு. இன்னும் நேரம் போக போக இந்த மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்ஸ் எந்த நிலையில் இருக்காங்க, முன்னிலையில் இருக்காங்களா பின்னடைவில் இருக்காங்களா, எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம் அப்படின்றது கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் தெரிய வரும். தொடர்ந்து பார்க்கலாம். அம்ருத், இப்போதைய நிலவரப்படி ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு அறியப்படக்கூடிய இவர்கள் எல்லாம் இந்த ஒரு ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க.